ஹலோ ஹால், வெல்கம் பேக் டு மை சேனல் சாய்வர் ஸ்டைல் வ்ளாக்ஸ். ஒரு சூப்பரான ரெசிபி, ஒரு பெஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ சாஃப்ட் அண்ட் ஸோ ஃப்ளஃபி ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். சோள பணியாரம், சோளத்தில் பணியாரம் இவ்வளோ டேஸ்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும், பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி எப்படி பண்ணோம் அப்படின்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். இதுக்கு காம்பினேஷனாக நான் வந்து வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருக்கேன். கார சட்னியும் சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து முதல்ல வந்து வெள்ளச்சோளம் எடுத்திருக்கேன். நல்லா வந்து செக் பண்ணி போடுங்க, சோளத்தை ஏதாவது பூச்சி கீச்சி இருக்க போது செக் பண்ணி போடுங்க. ஏன்னா வந்து சில வாட்டி வந்து நம்ம வந்து ஓல்டு ஸ்டாக்காக வாங்கிட்டு வந்துட்டோன்னா அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே வந்து மில்லட் வரைக்கும் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் இட்லி அரிசிக்கு ஒரு கப் சோளம் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு கப் இட்லி அரிசிக்கு ஒரு கப் வந்து சோளம். இதை வந்து தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ இது 2 கப்ஸ் ஆச்சு இல்லையா, இதுக்கு வந்து 1/2 கப் வந்து உளுந்து. ஸோ 1/2 கப் உளுந்து, இதில் வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயமும் போட்டுட்டு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரை ஊற்றிட்டு இதை வந்து நம்ம வந்து 8 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதாவது நான் வந்து இன்றைக்கி காலையில் ஊற வச்சுட்டேன், ஈவினிங்காக வந்து அரைக்க போகிறேன். ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஈவினிங்காக இதை அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தை ஃபஸ்ட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். உளுந்து அரைக்கும் போது நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி தான் அரைப்பேன். ஏன்னா வந்து மிக்ஸர் ஜார் வந்து ஹை ஸ்பீட் மோட்டர் இல்லையா, ஸோ அதுக்காக கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் உளுந்து வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் போட்டால். ஸோ அதுக்காக ஐஸ் வாட்டர் போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு அதை தனியாக வந்து ஒரு பவுலில் எடுத்துப்பேன். எப்போவுமே வந்து நான் தனித்தனியாக தான் ஊற வைப்பேன், உளுந்து தனியாக, அதுக்கப்புறம் நம்ம சோளம், அதுக்கப்புறம் அரிசி தனியாக ஊறுப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்து ஒரே வாட்டி ஊற வச்சிட்டோன்னா எனக்கு என்னமோ அந்தளவுக்கு சாஃப்டாக வராது அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்காக ஸோ கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து உப்பு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எல்லா பிளேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவலாக வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இதுக்கு வந்து தாளிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து சீரகம் இதெல்லாமே போட்டு அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து துருவி வச்ச கேரட் இதெல்லாம் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபியாக ஹெல்த்தியாக பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக அது மட்டும் இல்லாமல் பணியாரமும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க சாப்பிடும்போது கேரட்லாம் இருந்தால் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஸோ நல்லா ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் நல்லா பொன்னிடமானதுக்கப்புறமா நம்ம வந்து கேரட்டை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேரட் வந்து அந்தளவுக்கு வந்து வேக வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் வந்து ராவாக இருந்தாவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கேரட் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் உப்பு, ஏன்னா மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இது வந்து கேரட்டுக்கும் வெங்காயத்துக்கும் அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து மாவில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ வாங்க மாவு எப்படி புளிச்சிருக்குன்னு காட்டுறேன். ஸோ மாவு வந்து சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு, இவ்வளோ செம்மையாக வந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து தோசையாகவும் ஊற்றிக்கலாம், ஊத்தாப்பமாகவும் ஊற்றிக்கலாம், இல்லை வந்து பணியாரமாகவும் ஊற்றிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பவுலுக்கு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு பவுலுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் வந்து நான் வந்து ஈவினிங்கோ அதுக்கப்புறம் தோசையாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச கேரட் அதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க, எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பணியாரம் பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பணியாரம் பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் வந்து நல்லா வந்து குக் ஆகும். அதுக்காக தான் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருந்தால் நல்லா டேஸ்டியாக வரும். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து பக்கத்தில் லஞ்ச் ரெசிபிஸ்லாம் போயிட்டு இருக்கு, ரைஸ் குக் ஆகிட்டு இருக்குது, லஞ்ச் பேக் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் அது நல்லா வந்து வேகும் இல்லையா. ஸோ அதுக்காக
அவ்வளோதான், ஒரு சூப்பரான சோள பணியாரம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் இன்றைக்கி நான் வந்து வேர்க்கடல் சட்னி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தெரிய ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு வாட்டி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.